Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சிங்கிள் பீஸ் ஒரே ஒரு பீஸை மடித்து எப்படி ஒரு அம்ப்ரல்லா கட் பண்ணுறத நான் காட்ட போகிறேன். ஸோ எங்கே ஒரு பெரிய ஜாயிண்ட்டுமே இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் பீஸ்லேயே நம்ம இந்த அம்ப்ரல்லா கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலுமே இந்த மாதிரி சிம்பிளான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப 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 ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணுறது தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். பிகாஸ் அம்ப்ரல்லா கட்டில் மெயினான ப்ராப்ளம் என்னென்னா ஃபேப்ரிக்கோட ஃபோல்டிங். ஃபேப்ரிக் எப்படி கரெக்டாக மடித்து போடுறது முத கொண்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பார்த்தா தான் இதே மாதிரி அவுட்புட் நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபேப்ரிக்கை ஃபஸ்ட்டு லென்த் வைஸில் ஒரு வாட்டி நான் ஃபோல்ட் பண்ணுறேன். லென்த் வைஸில் ஃபோல்ட் பண்ணுறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கரைப்பகுதி. ஸோ உங்கள் பக்கத்தில் ரெண்டு கரைப்பகுதி இருக்கணும், உங்களுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு கரைப்பகுதி. இதை வந்து நம்ம சால்வேஜ் எட்ஜ் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கரைப்பகுதியும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் லே பண்ணணும். ஸோ இதுதான் பேஸ் ரூல். நிறைய வாட்டி நான் லென்த் வைஸ் ஃபோல்ட் பண்ணணும்னு சொல்லும்போது லென்த் வைஸ்னால் எந்த பக்கம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ லென்த் வைஸ்ன்னு சொன்னால் உங்களோட கரைப்பகுதி. எடுத்திருக்க 2 மீட்டர் ஃபேப்ரிக்கை லென்த்தில் கரைப்பகுதி டு கரைப்பகுதி ஒன்றா வர மாதிரி இந்த மாதிரி தரையில் ஃப்ளாட்டாக விரிச்சிருங்க. நான் டேபிள் போட்டிருக்கேன், பட் உங்கள் வீட்டில் தரை இருக்கும்போது அந்த தரையில் ஃப்ளாட்டாக விரித்து எந்த ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ரிங்கிள்ஸும் இருக்காமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நீங்கள் லே பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சிங்கிள் பீஸ்னால் நீங்கள் கரெக்டாக லே பண்ணி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக்கோட ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீட்டாக அந்த ஃபினிஷ் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மேலே ஒரு சிங்கிள் ஃபோல்டிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் லே பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து ஒரு பாயிண்டி டிப்பாக ஒரு கோன் ஷேப்பில் இதை நான் மடிக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் எங்கேயுமே ரிங்கிள்ஸ் இல்லைன்றதை நான் டபுள் செக் பண்ணுறேன். பண்ண பிறகு இந்த ஃபோல்டட் எட்ஜ் தெரியுதா, என் பக்கம் இருக்க ஃபோல்டட் எட்ஜை எனக்கு ஆப்போசிட்டில் அந்த பாயிண்டில் நான் மடித்து கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுருங்க. அம்ப்ரல்லா கட்டினாலே மோஸ்ட்லி வந்து ரெண்டு பீஸை ஜாயின் பண்ணால் தான் நம்மளால் அம்ப்ரல்லா கட் பண்ண போகிறோம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும், அதே மாதிரி பார்க்கவும் வந்து அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிள் மாதிரி வந்தாச்சு. இதில் ரெண்டு சால்வேஜ் ஓப்பன் சைடு இருக்கணும், ஒரு ஃபோல்டிங் சைடில் இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போது இதில் நம்ம மெஷர்மெண்ட்ஸ்லாம் உள்ளே கொடுக்க போகிறோம். அதாவது ஷோல்டர் மெஷர்மெண்ட், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஷோல்டர் ஒரு 6.5 இன்ச் ஷோல்டர் நான் மார்க் பண்ணுறேன். ஆர்ம் ஹோல் டெப்த் அதே 6.5. இந்த மெஷர்மெண்ட் வந்து ஒரு 10-13 வயசு வரைக்கும் இருக்க ஒரு நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு குண்டாக இருக்க குழந்தைங்க போடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஆல்டேஷன்ஸ்லாம் எதாவது வேணும்னா நீங்கள் மெஷர்மெண்ட்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ மேலேருந்து அதே 6.5 கீழே இருக்கா பார்த்து இந்த மாதிரி ஷோல்டர் லைன் நம்ம கொடுக்குறோம். ஷோல்டர் ஆர்ம் ஹோல் டெப் முடித்த பிறகு நம்ம அப்பர் பாடி கொடுக்குறேன். அப்பர் பாடி 9.5 அதாவது 9.5 இன்ச் நான் மார்க் பண்ணி இதை நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் வரைகிறேன். ஓகே, ஸோ இப்போ மேலேருந்து டேப்பை வச்சு இதோட வேஸ்ட் எங்கே வருது நம்ம பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்னதுனால லைக் இது ஒரு 11-12 வயசு வரைக்கும் சொன்ன இல்லையா, இது 13 வயசு வரைக்கும் கூட போடலாம். அவங்களுக்கு வந்து வேஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 12.5 இன்ச் வரும். இதே உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் மேலேருந்து ஒரு 15-16 இன்ச் வரைக்கும் அடல்ட்ஸுக்கு வந்து வேஸ்ட் வரும். ஓகே, ஸோ மேலேருந்து அந்த 12 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதை நான் அப்பர் பாடி நம்ம எவ்வளோ கொடுத்தோம், 9.5 அப்பர் பாடி கொடுத்தோம், அதோடய வேஸ்ட் வந்து 8.5. ஸோ மேலே வந்து உங்கள் மார்பு சுற்றளவு எவ்வளோ நீங்கள் எடுத்தீங்களோ, உங்களோட அப்பர் பாடி எவ்வளோ எடுத்தீங்களோ அதுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி நம்ம கீழே கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் மெஷர் பண்ணி காட்டுறேன், இது 9.5 இருக்கா, இது 8.5. ஸோ 9.5லேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி உங்கள் வேஸ்ட்டை கொடுத்து இந்த லைனையும் இப்படி ஜஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ தையலுக்காக வெளியே ஒரு 1-1.5 இன்ச் வரைக்கும் சீம் அலவன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த அம்ப்ரல்லா கட்டில் மெயினாக வர ப்ராப்ளம் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம துணியை வந்து இந்த மாதிரி க்ராஸில் மடித்து போடும்போது துணி இழுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இது நிதானமாக நீங்கள் லே பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள்.
ஸோ மேலேருந்து உங்களோட இந்த அம்ப்ரல்லா கமீஸ் எவ்வளோ வரணும்னு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ மேலேருந்து ஒரு 33 to 34. ஓகே, ஸோ இது வந்து சின்ன பசங்களுக்கான ட்ரெஸ்னால ஒரு 32 to 34 வரைக்கும், 35 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கலாம். இதுவே உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 45 to 50 inches கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ 50 inches போகும்போது கொஞ்சம் ஒட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு அகலமான ஃபேப்ரிக் வந்து வித்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் அதை ஒட்டு கொடுக்கறதுலேருந்து தவிர்க்கலாம். ஸோ சைட்லேருந்து எவ்வளோ ஆங்கிளாக வெளியே போக முடியுமோ போயிட்டு நம்ம அந்த 33 inches மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 33 inches அந்த சைடில் எவ்வளோ மேக்ஸிமம் வெளியே போக முடியுமோ, வெளியே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு லைனாக நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ஜாயின் பண்ண பிறகு மேலேருந்து ஒரு 22 inches, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இடுப்போட சென்டரில் வச்சு இந்த 22 inches நான் கொடுத்து சைடில் கொஞ்சமாக நான் மேலே ஏற்றுறேன். இது நீங்கள் பண்ணலைன்னா கமீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அம்ப்ரலா கட் கமீஸ் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ சென்டர் வேஸ்ட்டில் வச்சு அந்த வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து ஃபோல்டட் எட்ஜில் எவ்வளோ வந்ததோ அதை உங்கள் சைடில் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணி லைட்டாக இந்த கர்வ் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ இதோட நெக்கோட அகலம் வந்து 2.5 to 2.75 கொடுக்கலாம். அதே மாதிரி நெக்கோட டெப்த் வந்து இப்போ 4 inches நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் கவர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மார்க் பண்ணி முடித்த பிறகு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் பீஸாக இருக்கிறதுனால இது நெக்கோ தைக்கவோ ஆம் ஹோல் தைக்கவோ ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ஃபேப்ரிக் வந்து ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ இது வந்து கட்டிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எனக்கு தெரிய வரும் நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸை எதிர்பார்க்குறீங்கன்னு. ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு துணியில் ஒரு அம்பரல்லா கட் இவ்வளோ நீட்டாக நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இப்போ ஃப்ரண்ட் நெக்கை பேக் நெக்கை கம்ப்ளீட்டாக உள்ளே மடிச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க யுவை நான் கட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் தாம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டன்டான ரிப்ளைக்கு மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ சீ நெக்ஸ்ட் டைம் வித் ஸ்டிச்சிங் வீடியோ. டில் தென் டேக் கேர், பை பை.